ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவால் நிறுவப்பட்ட இஸ்கான் எனும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சார்பாக உலகெங்கும் நடைபெற்று வரும் நிகழ்ச்சிகளை பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பு. ஹரே கிருஷ்ணா. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் கோவை சந்திரா செய்திகள் வாசிப்பது வேதவதி கமலாதேவி. பங்களாதேஷில் இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிராக நடந்த வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உலகளாவிய அளவில் சங்கீர்த்தன போராட்டம் அக்டோபர் 13 தேதி தொடங்கி 10 நாட்கள் பங்களாதேஷில் இந்து சமூகம் தாக்குதலுக்கு உள்ளானது என்பது அனைவரும் அறிந்ததே. பங்களாதேஷில் இஸ்கான் மற்றும் பிற அமைப்புகளின் கோவில்களும் விக்கிரகங்களும் அடித்து நொறுக்கப்பட்டன. துர்காதேவியின் பூஜை பந்தல்கள் எரிக்கப்பட்டன. பங்களாதேஷ் நோக்காலியில் நடந்த வன்முறையில் இஸ்கான் பக்தர்கள் இருவர் உள்பட பலர் கொல்லப்பட்டனர். பல இந்துக்களின் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களும் சூறையாடப்பட்டன. பங்களாதேஷில் இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினர் மீதான இத்தகைய தாக்குதல்கள் பல ஆண்டுகளாக நடந்து வருகின்றன. இத்தகைய வன்முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் உலகளாவிய அளவில் இஸ்கான் அமைப்பு அமைதியான போராட்டங்களை நடத்தி வருகிறது. கோவை இஸ்கான் வளாகத்திலும் கண்டன கூட்டம் அக்டோபர் 23 தேதி சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. அப்போது பல பக்தர்கள் பங்களாதேஷ் வன்முறையை கண்டிக்கும் வகையில் வாசகங்களை கொண்ட பதாகைகளை ஏந்தியவாறு நாம சங்கீர்த்தனம் செய்தனர். கூட்டத்தில் மேற்கு தமிழ்நாடு மற்றும் கேரளத்தின் இஸ்கான் மண்டல செயலாளர் தவ திரு பக்தி வினோத சுவாமி மகாராஜ் உரையாற்றினார். ஸ்ரீல பிரபுபாதா துவங்கிய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமானது மிகவும் அமைதியான முறையில் செயல்பட்டு உலகமெங்கும் இந்திய கலாச்சாரத்தை பரப்பும் அமைப்பாகும். இந்த இயக்கத்தை சேர்ந்த பக்தர்கள் உள்பட பல இந்துக்கள் இந்த தாக்குதலில் பலியானது மிகவும் வருந்தத்தக்கது என்றார். மேலும் பங்களாதேஷ் உள்பட அனைத்து நாடுகளும் மக்கள் தத்தமது மத நம்பிக்கையை எவ்வித இடையூறுமின்றி முழு சுதந்திரமாக பயிற்சி செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய கௌமார மடாலயம் சிறவை ஆதீனம் தவ திரு குமரகுருபர சுவாமிகள் வங்கதேசத்தில் நடந்த இந்து சிறுபான்மையினருக்கு எதிரான கொடுமைகளை வன்மையாக கண்டித்து பேசினார். அதுபோல பேரூர் ஆதீனம் தவ திரு மருதாச்சல அடிகளார் மிக பெரும் கண்டனத்தை பதிவு செய்து அகில பாரத துறவிகள் சங்கத்தின் தலைவராக இருக்கும் தான் அடுத்த கட்ட தீவிர கண்டன முயற்சிக்கு இவ்விஷயத்தை எடுத்து செல்ல போவதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள், கோவில் தலைவர்கள் மற்றும் பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை பதிவு செய்ததுடன் பலியானவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தினர். இந்த தாக்குதல்களை ஐக்கிய நாடுகள் சபை, அமெரிக்கா, பிரான்ஸ் உள்பட பல நாடுகள் வன்மையாக கண்டித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய ஸ்ரீல பிரபுபாதரின் மூர்த்தியை வரவேற்கும் ஸ்ரீதா மாயாபூரின் வேத கோளரங்கம் வங்கதேச மாநிலத்தில் உள்ள நாடியா மாவட்டத்தில் ஸ்ரீதா மாயாபூரில் 350 அடி உயரத்தில் சந்திரோதயா மந்திர் கட்டப்பட்டு வருகிறது. சுமார் 400,000 சதுர அடி பரப்பளவில் 10,000 பார்வையாளர்கள் ஒரே சமயத்தில் இக்கோவிலில் தரிசனம் செய்யும் வகையில் அமைக்கப்பட்டு வரும் இக்கோவில் உலகிலேயே பெரிய கோவிலாக திகழப்போகிறது. 2024 ஆண்டு இக்கோவிலின் திறப்பு விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீல பிரபுபாதரின் கனவு திட்டமான இக்கோவிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால், ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ள பிரபஞ்சத்தின் அமைப்பினை தத்ரூபமாக காட்சிப்படுத்துவதே ஆகும். அக்டோபர் 14 மற்றும் 15 தேதியில் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி அவர்களின் மூர்த்தி மிக பிரம்மாண்டமான முறையில் இஸ்கானின் மூத்த பக்தர்களால் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. முதன்முறையாக இஸ்கான் நடத்திய 4 சம்பிரதாய ஆச்சாரியர்களின் கூட்டம் ஸ்ரீல பிரபுபாதரின் 125 பிறந்த நாளை முன்னிட்டு இஸ்கான் நடத்திய சம்பிரதாய சம்மேளத்தில் 4 வைணவ சம்பிரதாயங்களான ஸ்ரீ சம்பிரதாயம், மத்வ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம் மற்றும் குமார சம்பிரதாயத்தைச் சேர்ந்த மூத்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். It's a great time now for us that is 125th year celebrations are being done and his divine deity is being consecrated in the Mayapur Vedic temple. It's a very great occasion. அக்டோபர் 12 தேதி நடைபெற்ற இக்கருத்தரங்கில் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதரின் சீர்மிகு ஆன்மீக பணிகள் குறித்து 4 வைணவ சம்பிரதாயங்களின் தலைவர்கள் உரையாற்றினர்.
அவர்களில் ஸ்ரீ சின்னஜெயர் சுவாமி, ஸ்ரீ துவாரகேஷ் லால்ஜி மகாராஜ், ஷியாம் சரண் தேவ்ஜி மகாராஜ், பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வப்ரிய தீர்த்த ஸ்ரீ பத்ரு ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். உலகெங்கிலும் விமரிசையாக அனுஷ்டிக்கப்படும் தாமோதர மாதம் அக்டோபர் 20 துவங்கி நவம்பர் 19 நிறைவு பெறும் தாமோதர மாதத்தில் உலகெங்கிலும் உள்ள பல பக்தர்கள் பகவான் கிருஷ்ணருக்கு நெய்விளக்கு ஆராதனை செய்து வழிபாடு செய்து வருகின்றனர். இம்மாதத்தில் பகவான் கிருஷ்ணரின் அந்தரங்கமான லீலைகள் பல நடைபெற்றன. முக்கியமாக தாய் யசோதை கிருஷ்ணரின் குறும்பு காரணமாக அவரை உரலில் கட்டிய சம்பவம் நடந்தது தாமோதர மாதத்தில்தான். தாம் என்றால் கயிறு, உதரம் என்றால் வயிறு என்றும் பொருள் தரும் காரணத்தால் இம்மாதம் தாமோதர மாதம் என்று அழைக்கப்படுகிறது. தினந்தோறும் இஸ்கான் கோவில்களிலும் பக்தர்களுடைய வீடுகளிலும் பகவான் கிருஷ்ணருக்கு நெய்விளக்கு காட்டி பகவான் கிருஷ்ணரின் லீலைகளை விளக்கும் தாமோதர அஷ்டகத்தை பாடும் நிகழ்வுகளில் பலர் பங்கேற்று வருகிறார்கள். தாமோதர மாதத்தின் சிறப்புகள் பற்றிய உபன்யாசங்களும் நடைபெற்று வருகின்றன. இம்மாதத்தில் செய்யும் பக்தி தொண்டு பல மடங்கு பலனை ஈட்டவல்லது என்பதை பத்ம புராணம் உள்ளிட்ட பல வேத இலக்கியங்கள் உறுதி செய்கின்றன. ஹரே கிருஷ்ணா.